எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து தேடிட்டுருப்பீங்க. ஸோ ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருப்பீங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ராபிடோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, ஸோ எல்லாமே ஒரு ஒன் வீக், ஜொமேட்டோ ஒரு 1 வீக், ராபிடோ ஒரு 1 வீக் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இது என்னென்னா, ட்ரை பண்ணுற வந்து டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். டெய்லி 6 to 10 எனக்கு வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். ஸோ 1 வீக் நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்தளவுக்கு ஏர்ன் பண்ணலாம், 1 மந்த் போனால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் என்ன, ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நான் லைவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இன்கம் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் இதில் வந்து நம்ம கூச்சை போடுறதுக்கோ இல்லை வந்து இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கோ வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நல்ல தொழில் தான். நம்ம யாரையும் ஏமாற்றாமல் கஷ்டப்படுத்தாமல் பண்ணுற எல்லாமே வந்து நல்ல தொழில் தான். ஸோ இதில் பார்ப்போம் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் வருது, எப்படி இருக்குது அப்படின்ற பார்ப்போம். இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்றைக்கி வந்து டே 1. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இதுதான் ஜொமேட்டோட ஆப், டெலிவரி ஆப்பு. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட நேம் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், எந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோம், வண்டி நம்பர், உங்களோட கோச் யார், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பெனிஃபிட், மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கோலேருந்து போட்டிருக்காங்க, 1 லாக் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியும் வந்து ஜொமேட்டோலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, உங்கள் எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டிப்ஸ் வந்திருக்கு, அப்புறம் ஸோ இந்த கிக்ஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் மாதிரி நம்ம வந்து புக் பண்ணணும். நீங்கள் எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது, நான் 3 ஷிஃப்ட் புக் பண்ணியிருக்கேன். எல்லாம் புக் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோ ஆன்லைன் அந்த டைம் வரும்போது கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி கேட்கும், அந்த செல்ஃபி வந்து நம்ம ஜொமேட்டோட டிஷர்ட் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஆன்லைன் பண்ண முடியும். செல்ஃபி அப்லோட் பண்ணிட்டேன், அது வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோ ஆன்லைன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் போயிடுவோம். ஸோ பாருங்கள், நான் ஆன்லைன் போயிட்டேன். இப்போ எனக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வருன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக அசைன் பண்ணுவாங்க. நான் இப்போது ஃபஸ்ட்டு எந்த லொக்கேஷனுக்கு போக போகிறேன் அப்படின்னா A2B, அடையார் ஆனந்தபவன். ஸோ அந்த சிங்கப்பூர் மால் கோயில் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா A2B ரொம்ப பீக்கான ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே தான் நான் போக போகிறேன். இது A2B-யோட சைடு என்ட்ரன்ஸ், டெலிவரி பார்ட்னர்ஸ் இந்த வழியாக தான் போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஆர்டர்ஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த இடத்த டார்கெட் பண்ணி அங்கே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, 1.68 கிலோமீட்டர்ஸ், 26 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்கப் வந்து அடையார் ஆனந்தபவன் தான். இந்த மாதிரி தான் வரும். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அக்செப்ட் ஆர்டர் கொடுக்கணும். அக்செப்ட் ஆர்டர் கொடுத்த உடனே நமக்கு எவ்வளோ நேரத்தில் ஆர்டர் ரெடி ஆகும், அப்புறம் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்துடும். ரீச்டு பிக்கப் கொடுக்கணும், நாம் வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்றது கொடுக்கணும். நான் ஆல்ரெடி ஹோட்டலுக்கு வெளியே தான் இருக்கேன். ஸோ நான் வந்து ரீச் பிக்கப் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து இப்போ ஆர்டரும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர், இப்போ நான் அதை அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறேன். ஸோ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் டிராஃபிக். ஸோ டிராஃபிக்கில் வந்து பொறுமையாக போனோம், சேஃபாக போனோம், ஹெல்மெட் போட்டுக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம டெலிவரி பண்ண போனாலும் நம்மளோட சேஃப்டி தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியம், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நான் கூகுள் மேப் தான் பார்த்து போகிறேன். இந்த ஆப் நீங்கள் டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்ததும் ரீச்டு ட்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை காலிங் பில் ப்ரெஸ் பண்ணுங்கள். கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் டெலிவர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு பாருங்கள், 26 ருபீஸ் வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். எனக்கு வந்து 1.7 கிலோமீட்டருக்கு 26.43 ருபீஸ் வந்து இந்த ஆர்டர் மூலமாக கிடச்சிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு, 61 ருபீஸ். இது வந்து ஒரு பேக்கரியிலேருந்து வந்திருக்கு, அதனால் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது கேக்குன்றதால். ஸோ எங்கிட்ட டெலிவரி பேக் இருக்கா, கேர்ஃபுல்லாக டெலிவரி பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அப்படின் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டரும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டேன், எனக்கு வந்து 61 ருபீஸ் கிடச்சிருக்கு, 7.4 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இது வந்து எனக்கு ப்ராஃபிட் வராது, எனக்கு வந்து நஷ்டம் தான் வரும் இந்த ஆர்டரில். ஏன்னா டோட்டலி 15 கிலோமீட்டர்ஸ் வரும் அப் அண்ட் டவுனு.
ஸோ தேர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 59 rupees. இது வந்து ஒரு மல்டி ஆர்டர், ஒரே டைமில் ஒரே ரெஸ்டாரண்ட்லேருந்து ரெண்டு பேருக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு ஆர்டரையும் கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கணும். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி, ஸோ அதுக்கு ஒரு கியூஆர் கோட் இருக்கும், இல்லைனா கலெக்ட் கேஷ், நம்ம வந்து கேஷ் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டர் டெலிவரி வந்து கொடுக்க முடியும். ஆர்டர் பார்த்திங்கன்னா சரவண பவன். ஸோ நான் இப்போ சரவண பவனுக்கு வெளியே தான் இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் டிஷர்ட் போடலை, இப்போ எதுக்கு டிஷர்ட் போடுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து டிஷர்ட் போட்டால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து சொல்லணும், அது அவங்க மொபைலில் என்ட்ரு பண்ணாங்க அப்படின்னா எந்த ரூம் எந்த ஃப்ளாட் எங்கே போகிறோம் எல்லாமே வந்து தெளிவாக காமிச்சிடும். இதெல்லாம் இருந்தால் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போக முடியும். இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஆர்டர் வந்திருக்கு, இது வந்து லாங் ஆர்டர், 10 kilometers இங்கேருந்து வரக்கடம் ரோட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 94 rupees வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் மட்டுமே 70 rupees வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன், 70 rupees டிப்ஸ் கொடுக்குறாங்க. சரி ஓகே, இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் இந்த ஒரு ஆர்டருக்கு மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரவண பவன்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும், மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து போக முடியாது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் போனோம், மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் சரவண பவனோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ டைனிங் பண்ண வர்றவங்க இந்த வழியாக தான் உள்ளே வரணும், டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு இந்த பக்கம் அலோடு கிடையாது. ஸோ நான் சாப்பாடு வாங்கிட்டேன், இப்போ நான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக உரகடம் வரைக்கும் போகணும். இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான், செமையாக இருக்கும் டே டைமில் பார்க்குறதுக்கு. இங்கே நிறையா சினிமா மூவிஸ் வந்து ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் டெலிவரி பண்ணிடலாம். இந்த ஆர்டருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 107 rupees கிடச்சிது, அவ்வளோதான் கைஸ். இதுதான் இன்றைக்கி என்னோடய ப்ராக்ரெஸ். ஸோ 4 trips போயிருக்கேன், 5 orders, டோட்டலாக 334 rupees 56 paisa, 3 shifts எடுத்திருக்கேன், 3:49. ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம பைக் ஓட்டி எல்லா இடமும் ஏறி இறங்கினா நமக்கு கிடைக்கிறது வந்து 334 rupees 56 paisa. இன்றைக்கி ஒரு ஆர்டர்னால என்னால் இன்சென்டிவ் எடுக்காமல் போச்சு. இன்சென்டிவ் கிடச்சிருந்தது அப்படின்னா 90 rupees மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 6 orders வந்தால் 90 rupees கிடைக்கும். ஆனால் எனக்கு 5 orders தான் வந்தது, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆர்டர் வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு நான் கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் 1 day ப்ராக்ரெஸ். ஒரு பார்ட் டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இவ்வளோ ரூபா வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 100 rupees 120 rupees வரைக்கும் பெட்ரோல் போயிருக்கும், மீதி பார்த்திங்கன்னா ஒரு 210 rupees வந்து இந்த ஜொமேட்டோ மூலமாக எனக்கு 1 day ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதில் வந்து டிப்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா 80 rupees வந்துருச்சு, அது போக எனக்கு ஆர்டர் மூலமாக 254 தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து day 1 ஸ்டேட்டஸ். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, நார்மலான ஒரு வீக் டேஸ் இல்லையா. ஸோ மேபி நாளைக்கு நாளை மறுநாள் வந்து நல்லாயிருக்கும், நாளைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ day 2 எப்படி இருக்குது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.